Okay friends, welcome to our channel Twings Tech World. நாம இன்னைக்கு பார்க்க போறது MS Paint. நிறைய பேருக்கு பெயிண்ட் தெரியும், பெயிண்ட் தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ல போயிட்டு பெயிண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பெயிண்ட் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல இல்லைனா சர்ச்சில் போயிட்டு பெயிண்ட் அப்படி சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்பிளேல வந்துடும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஓப்பன் ஆயிரும். ஃபர்ஸ்ட் டூல்ஸ் பார்க்க போறோம். டூல்ஸ்ல பென்சில் பார்க்க போறோம். பென்சில கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் மாதிரி வரும். இப்போ பென்சிலை எடுத்துட்டு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் ஒரு ட்ரீ வரைகிறேன். வரைஞ்சதுக்கப்புறம் அடுத்து ஃபில் டூல், ஃபில் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இங்கே கலர்ஸ் இருக்கா, கலர்ஸில் போயிட்டு நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு க்ரீன் வேணும், க்ரீன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துக்கலாம். அடுத்து ப்ரௌன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் நம்ம ஃபில் டூல் எடுத்துட்டோம்னா அதை வச்சு நம்ம எத்தனை கலர்னாலும் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்க்க போகுது டெக்ஸ்ட்டு. டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நம்ம டிஸ்பிளேல வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போடணும். இப்போ பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் நமக்கு டெக்ஸ்ட் இது ஓப்பன் ஆயிரும். இப்போ நான் வந்து ட்ரீ, இப்போ நம்ம ட்ரீ தானே வரைஞ்சிருக்கோம், அதனால் ட்ரீன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு இது லாஸ்ட் நான் ப்ரௌன் யூஸ் பண்ணனால ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இப்போ ப்ரௌன் வேணாம், எனக்கு வேறு கலர் வேணும்னா மொதல் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே போய் நம்ம ரெட் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ ரெட் கலரில் வந்துடும். மொதல் என்ன பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ டெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டைல் எனக்கு வேணாம், வேறு ஸ்டைல் வேணும் அப்படின்னா இங்கே நமக்கு ஸ்டைல் இருக்கா, இதில் போயிட்டு இப்போ நான் டைம்ஸ் நியூ ரோமன் வேணும் அப்படின்னா டைம்ஸ் நியூ ரோமன் அப்படி கொடுத்தேன் அப்படின்னா அது வந்துடும். இந்த இருக்கா டைம்ஸ் நியூ ரோமன், ஓகேவா? இல்லை எனக்கு வேறு ஸ்டைல் வேணும்னா இதில் போய்ட்டு நமக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டிஸ்பிளேல நமக்கு வந்துடும். இப்போ இது சைஸ் வந்து இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு சைஸுக்கு போயிட்டு 72 வரையும் கொடுத்துருக்காங்க. எனக்கு இப்போ ஒரு 48 போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 48 கொடுத்துருக்கேன். இல்லை உங்களுக்கு வேறு ஸ்டைல் வேணாலும் கொடுத்துக்கலாம், ஓகே? இப்போ இது நல்லா எனக்கு போல்டாக வேணும் அப்படின்னா நான் போல்டு கொடுத்தேன்னா போல்டாக வரும். எனக்கு இட்டாலிக் வேணும் அப்படின்னா கொஞ்சம் சாட்சி வரும் லெட்டர். அண்டர்லைன் கொடுத்தா அண்டர்லைன் வரும். ஆல்ரெடி அண்டர்லைன் இருந்தது, உங்களுக்கு வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் எது கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ டிரான்ஸ்பரண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இந்த பிக்சர் இருக்கா, இந்த பிக்சருக்கு மேலே இந்த டெக்ஸ்ட் இருக்குது, பிக்சரும் வேணும் டெக்ஸ்ட்டு வேணால் நம்ம டிரான்ஸ்பரண்ட் கொடுக்கணும். அப்படி இல்லை நான் இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுத்தேன்னா டெக்ஸ்ட்டு மட்டும்தான் வரும், பின்னாடி இருக்க பிக்சர் நமக்கு வராது. ஸோ உங்களுக்கு ரெண்டு வேணும்னா என்ன கொடுக்கணும், டிரான்ஸ்பரண்ட் கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே வரும், பிக்சரும் வரும் டெக்ஸ்ட்டும் வரும். இப்போ கலர் வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்து திரும்ப ஹோமுக்கு போனீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது எரேசர் டூல். எரேசர் டூல் எடுத்துகிட்டு இப்போ எனக்கு இது வேணாம், இதை நான் ரப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எரேசர் எடுத்துகிட்டு ரப் பண்ணிக்கலாம். இப்போ எரேசர் வச்சு நான் இப்போ கிளிக் பண்ணால் போதும், அது என்னாகும் நமக்கு அழிஞ்சிரும். இப்போ எரேசர் எனக்கு குட்டியாக இருக்குது, நல்லா பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எரேசர் என்னாகும், பெருசாயிரும். எரேசர் சின்னதாகும்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்கன்னா எரேசர் என்னாயிரும், சிறுசாயிரும், ஓகேவா? இப்போ வந்து நான் இதை வந்து ரப் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பிக் டூல். பிக் டூல் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ நான் கலர் வந்து வேணும்னா பிக் பண்ணிக்கலாம், அதுக்காண்டி தான். பிக்னா எனது எடுக்கிறது தானே. இப்போ நான் க்ரீன் கலர் கொடுத்தேன்னா இங்கே நமக்கு க்ரீன் கலர் வரும். இது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நமக்கு இந்த கலர்ஸில் இல்லாத கலர் ஒன்று இருக்கும்போது அதை பிக் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பேஸ்ட் ஃப்ரம்ல போயிட்டு டவுன்லோட்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு பிக்சர் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பிக்சர் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இதுலேருந்து ஒரு கலர் நான் பிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ பிக் டூவில் எடுத்துட்டு நான் இப்போ இந்த கலர் கொடுத்தேன்னா இங்கே பிக் ஆயிரும். நம்ம டிஸ்பிளேல இந்த கலரே இல்லை, எனக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காண்டி தான் இந்த பிக் டூல் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ஒன் டைம் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் பிக் டூல. ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய் என்ன கலர் வேணுமோ அங்கே கொடுத்தீங்கன்னா அங்கே அந்த கலரில் நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஜூம் டூல். ஜூம் டூல் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த படத்தை வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். படம் இன்னும் ஜூமாக வேணும் அப்படின்னா ஜூம் டூல் ஒரு தடவை வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் பண்ணி நம்ம காட்டும். எனக்கு பழையபடி வேணும்னு நினச்சிங்கன்னா வியூக்கு போயிட்டு 100 கொடுத்தீங்கன்னா பழையபடி வந்துடும். நெக்ஸ்ட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம ப்ரெஷ் டூல் பார்க்க போகிறோம். ப்ரெஷ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா பென்சில் மாதிரி தான். ப்ரெஷ்ஷில் போயிட்டு ஃபஸ்ட்டு ப்ரெஷ் வந்து கிளிக் பண்ணிக்கிடுவோம். இது நம்ம இந்த ட்ரீ வரைஞ்ச மாதிரி வரைஞ்சி பார்த்தோம்னா நம்ம பென்சில் எடுத்து வரையும் போது கொஞ்சம் டல்லாக இருக்கும், இதில் வரையும் போது நமக்கு நல்லா டார்க்காக தெரியும்.
ஃபர்ஸ்ட் மூணு பென்சிலும் இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம் வரையிறதுக்கு. அடுத்து நாலாவதா இருக்க ப்ரஷ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஏர் ப்ரஷ். இது எதுக்குன்னா நம்ம ஸ்ப்ரே பண்றதுக்கு. இப்போ நான் அந்த ட்ரீக்கு மேலே போய் ஸ்ப்ரே பண்ணேன்னா இது நமக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி தெரியும். இது மட்டும் இல்லாமல் நம்ம நேமை கூட நம்ம வந்து இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டைப் பண்ணிக்கலாம். பார்க்க கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த ஃபிஃப்த்து ப்ரஷ் எதுக்கு, ஆயில் ப்ரஷ் எதுக்குன்னா கலர் கொடுக்கறதுக்கு. இப்போ நான் இங்கே கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஆனால் இது வந்து வெளியே லீக் ஆயிரும், நமக்கு அது வந்து கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். அதுக்காண்டி நம்ம ஃபில் டூல் யூஸ் பண்ணியே கலர் கொடுக்கலாம். இது எல்லாமே கலர் கொடுக்க யூஸ் பண்ணுறதான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த லாஸ்ட் ப்ரஷ்ஷும் கலர் கொடுக்க தான். நீங்கள் ஃபில் டூல் யூஸ் பண்ணி கலர் கொடுக்குறது தான் நமக்கு ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நல்லா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டூல் வந்து ஷேப்ஸ் பார்க்க போகிறோம். ஷேப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் எடுத்துகிட்டு நான் ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். அடுத்து ஸ்கொயர் வேணால் ஸ்கொயர் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே எல்லோ பாக்ஸ் வந்துடும். இங்கே வந்துட்டு லெஃப்ட் கிளிக் கொடுத்து அப்படியே மெல்ல பிடிச்சி இழுத்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் வந்துடும். இப்போ நம்ம ஃபில் டூலில் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணி உள்ளே வந்து கொடுத்தீங்கன்னா கலர் வந்துடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து நம்ம வந்து இதில் எல்லா ஷேப்ஸுமே வரைஞ்சிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நிறையா ஷேப்ஸ் இருக்கும். இல்லை நம்ம ஃபஸ்ட் ரெண்டு ஷேப் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஸ்ட்ரெயிட் லைன், லைன் கொடுத்தேன்னா ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும். செகண்ட் ஒன்று கொடுத்தேன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தெரியும், ஆனால் அது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா கர்வ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ மழை போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் லைனை எடுத்து இதில் ஃபில் கீழே போட்டு ஃபில் டூல எடுத்து இதுக்குள்ளே க்ரீன் கலர் ஃபில் பண்ணிக்கலாம். பார்க்க நமக்கு ஒரு மழை மாதிரி தெரியும். இதை வச்சு நம்ம மரமும் வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கர்வ் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நடுவில் பெண்ட் பண்ணி இங்கிட்டு இழுக்கணும். அடுத்து செகண்ட் திரும்பவும் அந்த கர்வ் எடுத்து இந்த சைடு போட்டு பெண்ட் பண்ணி நடுவில் இழுத்துட்டு அடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுக்கணும். கீழே கொடுத்துட்டு இப்போ இங்கே மேகமாக இருக்கா, இந்த இதை எடுத்து இங்கே வரைஞ்சி சென்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு ட்ரீ வந்துடும். இப்போ ஃபில் டூல எடுத்து நமக்கு என்ன கலர் வேணுமோ எடுத்து அதில் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ரெட் கலரை எடுத்து இது நடுவில் இங்கே கொடுக்கும்போது இது நமக்கு ஒரு பழம் மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபில் பண்ணும்போது கலர்ஸ் எல்லாம் ஈவனாக வருதா ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன காரணம்னா அந்த அவுட்லைனில் இருக்க சாலிட் கலர் தான். இப்போ நான் அவுட்லைனில் சாலிட் கொடுத்தனால எனக்கு அவுட்லைன் வந்து ஒன்று போல் வந்திருக்கு. நான் இப்போ கிரேயான் கொடுக்குறேன். கிரேயான்ஸ் கொடுத்துட்டு இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்து நான் வரைகிறேன். பார்த்தா உங்களுக்கு தெரியுதா, கிரேயான்ஸை வச்சு நம்ம வரைஞ்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரும். இதில் போயிட்டு நம்ம ஒன்று ஒன்றா மாற்றுனோம்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். சாலிட் கலர் இருக்கும்போது ஈவனாக இருக்கும், கிரேயான் கொடுக்கும்போது கொஞ்சம் டல்லாக இருக்கும், மார்கர் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், ஆயில் கலர் நேச்சுரல் பென்சில்னால் நம்ம பென்சிலை வரைஞ்ச மாதிரி இருக்கும், வாட்டர் கலர் கொடுத்தோம்னா வாட்டர் கலர் மாதிரி இருக்கும். இப்போ நான் சாலிட் கலர் கொடுத்தா தான் எனக்கு ஈவனாக இருக்கும். அதே மாதிரி ஃபில்லில் நான் சாலிட் கலர் கொடுத்ததுனால தான் இந்த சர்க்கிளும் ஸ்கொயரும் நமக்கு எப்படி இருக்குன்னா ஈவனாக இருக்குது. இப்போ நான் அதில் வந்து க்ரேயான் கொடுக்குறேன். க்ரேயான் கொடுத்துட்டு இப்போ ஃபில்லுக்கு போயிட்டு நான் ஒரு கலர் சூஸ் பண்ணி உள்ளே கொடுக்குறேன். அப்படின்னா எப்படி இருக்கும், நம்ம வந்து க்ரேயான்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும், அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஷேப்ஸ் வரையும் போதே ஃபில்லுக்கு போயிட்டு சாலிட் கலரும் அவுட்லைனுக்கு போயிட்டு சாலிட் கலரும் கொடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம வரைகிற ஷேப்ஸ் வந்து அவுட்லைனும் சாலிடாக இருக்கும், உள்ளே கொடுக்குற கலரும் சாலிடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஒரு ஷேப் வரைய போகிறேன்னா எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் பட்டையாக வேணும்னா சைஸுக்கு போயிட்டு சைஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதை விட லேஸாக வேணும்னாலும் சைஸை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம கலர் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் கலர் வந்து இதில் இருக்க கலர் டிஸ்பிளேல இருக்க கலர் தானே சூஸ் பண்ணுறேன். இது போக உங்களுக்கு வேறு கலர் வேணும், பிங்க் கலர் வேணும், வேறு கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா எடிட் கலருக்குள்ளே போயிட்டு இப்போ நான் பிங்க் வேணும்னா இங்கே பிங்க்கை கிளிக் பண்ணேன்னா இங்கே பிங்க் கலர் வந்துடும். இதை விட எனக்கு டார்க்காக வேணும்னா அந்த ஆரோ இருக்கா அதை வந்து கீழே இழுத்திங்கன்னா டார்க்காக வரும், லைட்டாக வேணும்னா மேலே போனீங்கன்னா பேபி பிங்க் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு இந்த பிங்க் வேணும் நான் எடுத்துகிட்டு ஓகே கொடுத்தேன்னா இங்கே டிஸ்பிளேல வந்துடும். இதே மாதிரி இதுக்குள்ளே போயிட்டு வெளியே இல்லாத கலராக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன பிக்சர் வேணுமோ அதில் எடுத்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து செலக்ட் அண்டு ரொட்டேட் பார்க்க போகிறோம். இப்போ வந்து டிஸ்பிளேல நிறைய பிக்சர் இருக்குது, இதை டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் இஜெட் கொடுத்தோம் அப்படின்னா கடைசியாக பண்ண பிக்சர் வந்து நமக்கு என்ன ஆகும்னா டெலீட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ வந்து நம்ம செலக்ட் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் ஒரு ஷேப் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதை சுற்றி வரதுல இது பேர் தான் செலக்ட். இப்போ நான் நிறையா ஷேப்ஸ் வரைஞ்சிருக்கேன்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டை வந்து நான் செலக்ட் பண்ணோம், இல்லை நான் ஒரு ஆரோ வரைஞ்சிருக்கேன், இந்த ஆரோ வந்து நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா செலக்ட்குள்ளே போயிட்டு ரெக்டாங்குலர் செலெக்ஷன் இருக்கா அதை எடுத்துட்டு இதில் வச்சு இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு இப்படி செலக்ட் பண்ண முடியலை, நான் அப்படி செலக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த ட்ரீ சேர்ந்து செலக்ட் ஆகுது, இதெல்லாம் சேர்ந்து செலக்ட் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆரோ மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா செலக்டில் போயிட்டு ஃப்ரீ ஃப்ரம் செலெக்ஷன் இருக்கா இதை யூஸ் பண்ணி இந்த ஆரோக்கு மேலே நம்ம அப்படியே வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் அதுவாகவே ஒரு செலெக்ஷனுக்கு வந்துடும், அது பேர் தான் ஃப்ரீ ஃப்ரம் செலெக்ஷன். அடுத்து செலக்ட் ஆல் கொடுத்தோம்னா நம்ம வரைஞ்சிருக்க இந்த படம் ஃபுல்லுமே செலக்ட் ஆயிரும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இப்போ நம்ம கண்ட்ரோல் இஜெட் கொடுத்து டெலீட் பண்ணோமா, அப்படி டெலீட் பண்ண எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஃபுல் படத்தை எனக்கு டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செலக்டில் போயிட்டு செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபுல்லுமே நமக்கு செலக்ட் ஆயிரும். இப்போ இதை ஃபுல்லு செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் நமக்கு டெலீட்னு இருக்கும்ல, டெலீட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் படமுமே நமக்கு அழிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த ஒரு ஆரோ வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் அந்த ஆரோ வந்து இந்த சைடு பார்த்து ரைட் ஹேண்ட் சைடு பார்த்து நான் வரையணும், ஆனால் என்ன லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்து வரைஞ்சிட்டேன். இப்போ நான் அதை வந்துட்டு ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா மொதல் என்ன பண்ணணும்னா செலக்டில் போயிட்டு ரெக்டாங்குலர் செலெக்ஷன் எடுத்துகிட்டு இந்த செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் இருக்கா ரொட்டேட்குள்ளே போயிட்டு இப்போ நான் ரொட்டேட் ரைட் 90 டிகிரி கொடுத்தேன் அப்படின்னா 90 டிகிரி ரைட் சைடு வந்து ரொட்டேட் ஆகும், திரும்ப நான் கொடுத்தேன்னா இந்த சைடு ரொட்டேட் ஆகும். இதில் போயிட்டு இப்போ நான் வெர்டிக்கலி கொடுத்தேன்னா வெர்டிக்கலி நமக்கு ரொட்டேட் ஆகும். இப்போ நான் ஹரிசான்லி கொடுத்தேன்னா ஹரிசான்லி ஆல்ரெடி வெர்டிக்கல் இருந்தனால ரொட்டேட் ஆகலை, இப்போ நான் ஹரிசான்லி கொடுத்தனால இந்த சைடு ரொட்டேட் ஆகிருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிராஃப் பார்க்க போகிறோம். இப்போ கிராஃப் அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா பிக்சர் வரைஞ்சிருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி நிறையா பிக்சர் இருக்குன்னா எனக்கு இந்த ட்ரீ மட்டும்தான் வேணும், இந்த சுற்றி இருக்க பிக்சர் எதுவுமே வேணாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் கிராஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செலக்டில் போயிட்டு இப்போ ஃப்ரீ ஃப்ரம் செலெக்ஷன் எடுத்துகிட்டு நான் அந்த ட்ரீயை மட்டும் மொதல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரீ மட்டும் செலக்ட் ஆயிடுச்சா, செலக்ட் ஆகலை அப்படின்னா சின்னதாக செலக்ட் பண்ணுங்கள், ஏன்னா அந்த பக்கத்தில் இருக்க ஆரோவும் நமக்கு சேர்ந்து செலக்ட் ஆகுது. இப்போ செலக்டில் போயிட்டு ஃப்ரீ ஃப்ரம் செலெக்ஷன் எடுத்து இந்த ட்ரீயை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்கு முன்னாடி இந்த ஆரோ வந்து அதோட சேர்ந்து செலக்ட் ஆகிறனால ஆரோவை செலக்ட் பண்ணி அதை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெக்டாங்குலர் செலெக்ஷன் எடுத்துகிட்டு இந்த ட்ரீயை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரீ மட்டும்தான் வேணும், சுற்றி இருக்க பிக்சர் எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சோம்னா இந்த ட்ரீயை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கிராஃப் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ட்ரீ மட்டும்தான் வரும், சுற்றி இருக்க பிக்சர் எதுவுமே வராது. இப்போ எனக்கு கடைசியாக பண்ணது திரும்பி வேணா என்ன பண்ணணும், கண்ட்ரோல் இஜெட் கொடுத்தோம்னா கடைசியாக பண்ணது வந்துடும். அதுக்கடுத்து ரீசைஸ் பார்க்க போகிறோம். ரீசைஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு பிக்சருக்கு வந்து ஒரு சைஸ் இருக்கும், அதை வந்து குறைக்கிறதுக்கு கூட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது நம்ம ஃபோட்டோஷாப்பில் பார்த்துருப்போம், பிக்சல் வரும் நமக்கு எந்த சைஸ் வேணும் நம்மளுக்கு எவ்வளோ எம்பி வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபோட்டோ சைஸ் சேஞ்ச் பண்ணுவோமா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரீசைஸ்ன்றது. ரீசைஸ்க்குள்ளே போயிட்டு நான் இப்போ வந்து இங்கே பர்சன்டேஜ்னு இருக்குது அதை பிக்சலுக்கு மாற்றிட்டு நான் இதை ஒரு 250 அப்படி மாற்றுறேன்னா ஹரிசான்லி வெர்டிக்கலி அதுவாகவே சேஞ்ச் ஆகிக்கிறோம். இப்போ நான் ஓகே கொடுத்தேன்னா நம்ம சைஸ் வந்து இங்கே டிக்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் என்னதுன்னா ரீசைஸ். அடுத்து நம்ம கட் காப்பி பேஸ்ட் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு பிக்சர் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா இப்போ நான் அந்த ஸ்டார் வரைஞ்சிருக்கேன், இதுக்கு வந்து ஒரு கலர் கொடுத்துருக்கேன், இது வந்து நல்லாயிருக்கு எனக்கு இதே மாதிரி ஸ்டார் வேணும்னா நான் அடுத்து திரும்ப ஸ்டார் எடுத்து வரையும் போது எனக்கு என்னாகும், சைஸ் வந்து டிஃபர் ஆகும். அப்போ எனக்கு ஒன்று போல் ஒரே மாதிரி ஸ்டார் வேணும்னு நினச்சோம்னா முதல் என்ன பண்ணிக்கனா செலக்டில் போயிட்டு ரெக்டாங்குலர் செலெக்ஷன் கொடுத்துட்டு அந்த ஸ்டாரை முதல் செலக்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கட் கொடுத்துக்கணும். கட் கொடுத்தோன்னா என்ன ஆகுனா அந்த இடத்துலேருந்து அந்த பிக்சர் வந்து கட் ஆயிரும். திரும்பி நமக்கு வேணும்னா பேஸ்ட்டுக்கு போயிட்டு பேஸ்ட் கொடுக்கணும். பேஸ்ட்டு கொடுத்தா திரும்ப அந்த பிக்சர் வந்துடும். இப்போ நான் அந்த இடத்துல வச்சேன்னா இப்படி ஒரு ஆரோ மாதிரி வருதா, மூவ் பண்ணி இங்கே இழுத்துட்டு வந்துக்கலாம். திரும்ப பேஸ்ட்டில் போயிட்டு திரும்ப பேஸ்ட் கொடுத்தேன்னா பேஸ்ட் ஆகும். இதே மாதிரி ஒரு பிக்சரை நம்ம எத்தனை தடவைனாலும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு காப்பி, அதே தான். இப்போ வந்து ஒரு தடவை நான் பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை கட் கொடுக்கும்போது கட் ஆச்சா, எனக்கு கட் ஆக வேணாம், அங்கேயும் அந்த பிக்சர் வேணும் திரும்பவும் வேணும்னு நினச்சோம்னா என்ன பண்ணிக்கலாம், காப்பி கொடுத்துக்கலாம். காப்பி கொடுத்துட்டு திரும்ப பேஸ்ட்டில் போயிட்டு பேஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆயிரும். இதே மாதிரி ஒரு பிக்சரை வந்து எத்தனை தடவைனாலும் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வியூ பார்க்க போகிறோம்.
வியூக்குள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு ஜூமின் இருக்கும். ஜூமின் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பிக்சர் வந்து ஜூம் பண்ணி பெருசாக வரும். ஜூம் அவுட் கொடுத்தோம் அப்படின்னா பிக்சர் குட்டியாக சின்னதாயிரும். எனக்கு வந்து நார்மலாக வேணும்னா 100 கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மொதல் வரைஞ்சதான் நார்மலாக 100 வந்துடும். இப்போ ரூலர் கொடுத்தோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு ஸ்கேல் மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ், அதான் ரூலர். அடுத்து வந்து கிரெயின் லைன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிராஃப் போட்ட மாதிரி கட்டங்கட்டமாக வரும். வேண்டானா எடுத்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னா என்னென்னா டிஸ்பிளேல நம்ம கீழே பார்த்தோம்னா அந்த பிக்சலோடைய அளவு காட்டியிருக்கோம். இப்போ 1333x562 இது ஹைட்டு வெயிட்டு, அதோட ஹைட்டு லென்த்து, இதோட பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வரைஞ்ச பிக்சரை வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இது வேணாம் நான் திரும்பி போகணும்னு நினச்சிங்கன்னா எஸ்கேப் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை 100 கிளிக் கொடுத்தீங்கன்னா பேக் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தம்லைன் அப்படின்னா நம்ம வரைஞ்ச பிக்சரை வந்து சைடு குட்டியாக பார்த்துக்கலாம், அதான் தம்லைன். இப்போ நமக்கு அந்த ஆப்ஷன் அவைலபிளாக இல்லை. உங்கள் சிஸ்டத்தில் அது வரலாம், விண்டோஸ் 10 இருந்தால் வரலாம், இது 7 வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபைனலாக ஃபைல் பார்க்க போகிறோம். ஃபைலுக்குள்ளே போயிட்டு வரைஞ்ச பிக்சரை வந்து எப்படி சேவ் பண்ணணும் பார்க்க போகிறோம். சேவ்க்குள்ளே போயிட்டு இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண போகிறேன். இங்கே வந்து எங்களுடைய சேனல் பேர் நான் டைப் பண்ணிக்கிறேன், ட்விங்ஸ் டெக் வேர்ல்டு. ஓகேவா, வேர்ல்டுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு இங்கே நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நமக்கு வரும், நான் டைப் பண்ணது இங்கே சேவ் ஆயிடுச்சு. நானாக வேர்ல்ட்ஸுக்கு பதிலாக வேர்ல்டுன்னு அடிச்சிட்டேன். அப்போ வந்து திரும்ப போய் நான் சேவ் பண்ணதை மாற்றணும் அப்படின்னா ஃபைல்குள்ளே போய் சேவஸ்ன்னு இருக்கா, சேவஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம லாஸ்ட்டாக பண்ணது இப்போ நான் டெஸ்க்டாப்பில் தானே பண்ணேன், அதில் போயிட்டு இங்கே ஒரு எஸ் சேர்த்துக்கலாம், ட்விங்ஸ் டெக் வேர்ல்ட்ஸ். ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு படம் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து இப்படி சேவ் பண்ணதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அதை மாற்றுறதுக்கு இந்த சேவஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இது சேவ் பண்ணுற ஃபைலுக்கு மட்டும் கிடையாது, இப்போ ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த சேவஸை யூஸ் பண்ணி தான் சேவ் பண்ண முடியும். அடுத்து பிரிண்ட், இப்போ நான் வரைஞ்ச படத்தை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் பிரிண்ட் ப்ரிவ்யூ போனேன். இப்போ பிரிண்டில் வந்து நீங்கள் வந்து மவுஸ் வச்சிங்கன்னா பிரிண்ட் ப்ரிவ்யூன்னு சைடு காட்டும். பிரிண்ட் ப்ரிவ்யூக்குள்ளே போனோம் அப்படின்னா நீங்கள் வரைஞ்ச படம் வந்து இப்படி தான் பிரிண்ட் ஆகும்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரிவ்யூவாக காட்டும். இப்போ பேஜ் செட்டப்குள்ளே போயிட்டு எனக்கு வந்து இங்கே லெட்டர்ஸ் இருக்கா, நான் A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுக்க போகிறேன்னா A4 கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ப்ரோட்டைன் அப்படின்னா என்னென்னா நமக்கு வந்து இப்போ நம்ம பிரிண்ட் எடுக்கும்போது நீலவாக்கா வரும்ல, அது லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதுதான் ப்ரோட்டைன் லேண்ட்ஸ்கேப். இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்பேஸ் வேணும், லெஃப்ட்லேருந்து எவ்வளோ வேணும், ரைட்லேருந்து எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம். எனக்கு எல்லாமே 0.5 போதுன்னு வச்சுருக்கேன். நீங்கள் 1 வேணாலும் 1 வச்சுக்கலாம். ஈவனாக வச்சிங்கன்னா நமக்கு எல்லாமே 1 போல் வரும். ஓகே, நம்ம கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பிரிண்ட் பண்ண போகிற பக்கம் வந்து இப்படி தான் வரும்னு சொல்லிட்டு நமக்கு வரும். இதை ஜூம் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம், ஜூம் அவுட்டும் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா க்ளோஸ் பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுத்தோம்னா க்ளோஸ் ஆயிரும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ரம் ஸ்கேனர் ஆர் கேமரா. இப்போ வந்து ஏதாவது கேமராவில் ஒரு பிக்சர் இருக்குன்னா அதை நம்ம எப்படி ஸ்கேன் பண்ணி எடுக்கிறதுண்டா. இப்போ நான் ஸ்கேனரில் வச்சு எடுக்க போகிறேன். ஸ்கேனர் மேலே வந்து நான் ஒரு க்வெஸ்சன் வச்சுருக்கேன். இப்போ ஸ்கேனர் வந்து நான் ஆன் பண்ணேன் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு அந்த இதை காட்டும். பிக்சர் காட்டினதுக்கப்புறம் நான் ஸ்கேன் கொடுத்தேன் அப்படின்னா அது அங்கே ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் ஆகிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 வெயிட் பண்ணுங்க. ஸ்கேன் ஆகி இந்த கொஸ்டின், நான் வச்சிருக்க கொஸ்டின் வந்து நமக்கு இங்கே வந்து டிஸ்பிளேல எனக்கு வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் வந்து பிரிண்ட் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம், எப்பயும் போல தான். பிரிண்ட் ரிவ்யூக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். இதை வந்து நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேண்டானா அதை க்ளோஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் இஜெட் கொடுத்தீங்க அப்படின்னா, இல்லை இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிங்கன்னா நம்ம பண்ணது வந்து க்ளோஸ் ஆயிரும்.